போதவில்லை. தமிழே, உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. உன் திருப்புகழ் பாடி இந்த உயர்ந்த அறையிலே என்னுடைய பணிவான வார்த்தைகளை வைக்கிறேன். அனைவருக்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய 128 ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து பாரதியாரனுடைய பிறந்தநாள் விழாவை மிகச் சிறந்த இலக்கிய நிகழ்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து ஏற்பாடு செய்து வருகிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று வார்த்தை வாசல் முற்றத்திலே பாரதியினுடைய அற்புதமான வண்ணக்கோல சித்திரங்களை இழைத்து காட்டி இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் ஐயா முருகநாதன் அவர்களே, ஆற்றல் வாய்ந்த செயலாளர், என் இதயத்திலே என்றைக்கும் நிறைந்து வாழக்கூடிய கணக்காயர் ஐயா லோகநாதன் அவர்களே, இந்த ரெண்டு நாதனுக்கும் இடையிலே ரொம்ப அற்புதமாக ஒரு சங்கம் ஒலித்து கொண்டிருக்கிறதுன்னா, சங்கத்திலே இருந்து நாதம் ஒலித்தால்தான் சங்கத்திற்கு பெருமை. எனவே தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு ஒலிக்கிறதுனா, இது ஒரு நாதன், அது ஒரு நாதன், சங்கம் ஒலிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய வண்ணம் ரொம்ப அற்புதமாக இந்த தமிழ்ச்சங்கத்தை தாங்கி நிற்கிற தங்க தமிழ் வேர்களாக இருக்கிற அன்பிற்கினிய பெருமக்களே, உங்களிடத்திலே இன்றைக்கு உரையாற்றக்கூடிய வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற திருப்பூர் தமிழ்ச்சங்கத்திற்கு என் மனச்சுனையிலே பூத்த மல்லிகை பூக்களை நன்றி காணிக்கையாக அன்போடு படைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மிக அருமையாக என்று நான் சும்மா வாய் வார்த்தையாக சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அச்சம் தவிர பயப்படாத பாரதி சொன்ன வார்த்தை, அச்சமில்லை என்று அவன் அடியெடுத்து கொடுத்த வார்த்தை, நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம், பெண்களுக்கு எதற்கு என்று தூக்கி எறிந்தானே, நிதர்சனமான சாட்சி என் பக்கத்தில் உட்கார்ந்து. எனவே பாரதியினுடைய பாடல்களை இசைத்து மிக அருமையாக நம் மனம் குளிரும்படியாக உரையாற்றி வண்ண தொழில் அரசி நம்முடைய எழில் அரசி மிக அருமையாக அவர்கள் உரையாற்றினார்கள். ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. சில பேர் பேசி முடிச்ச பிறகுதான் கைதட்டுவார்கள். ஆனால் அவர் பாடப்பாடவே கைதட்டிய சங்கமாயிற்றே திருப்பூர் தமிழ்ச்சங்கம். எனவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிக இனிமையாக பாடினார். அதற்கு முன்பாக நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் வெங்கட்ரமணி அவர்கள் வயலின் இசையிலே அற்புதமாக பாரதியினுடைய பாடல்களை அவர்கள் பாடினார்கள். நான் இறுதியாகத்தான் வந்தேன். எனவே கேட்கிற ஒரு பேர் கிட்டியது, செவிகளிலே தித்திப்பு வாசல் திறக்கிற அற்புதமான அந்த இசை, அதிலே பாரதியினுடைய பாடல். எனவே ஒருவேளை புல்லாங்குழலை அவர் வாசித்திருந்தால் புல்லாங்குழலின் கண்களில் கூட ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். அவர் வயலின் வாசித்தார், ஆனால் என்ன சங்கடம் சொல்லி சொன்னா, பாடிக்கொண்டே வாசிப்பது என்பது, யாராவது பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா வயலின் வாசிக்கலாம், அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டு வாசிச்சுக்கிட்டு இருக்கலாம். வாசிக்கும் வாயால் வயலினையும் வாசித்துக் கொண்டு வாசிக்கும் வாயால் பாரதியை பூசிக்கும் நம்முடைய வெங்கட்ரமணியை நான் உள்ளபடியே பாராட்ட விரும்புகிறேன். அதனால அவரையும் வயலினையும் பிரித்து பார்க்க முடியல, ரெண்டு பாட்டையும் அவரையும் பிரித்து பார்க்க முடியல. அதனால வயலின்கிற பேரை கூட வாயலின் என்று மாற்றிவிடலாமோ என்று சொல்லக்கூடிய வகையில் ரொம்ப அருமையாக அவர்கள் வாசித்தார்கள். ஆங்கிலத்தில் வில்லுக்கு பௌ என்று சொல்வார்கள், வில் பௌ என்று சொல்வார்கள். பௌங்கிறது ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும், தலை வணங்கு என்றும் ஒரு பொருள். அவருடைய வில்லுக்கு இந்த அவையே தலை வணங்கியது என்பதை பார்க்கிற பொழுதும் பாரதியின் சொல்லுக்கு கிடைத்த மிக உயர்ந்த உச்சகட்ட ஒரு புகழ் அதுவாகத்தான் இருக்க முடியும் என்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன ஒரு நல்ல இருக்கிற அனைத்து பேரும் என்னுடைய மருத்துவர் அவர்களுக்கு என்று சொல்கிறார். உள்ளபடி அவர் ஒரு இசைத்தட்டு, பழைய காலத்து இந்த கிராமபோன் இசைத்தட்டு நீங்க பார்த்தீங்கன்னா
அதில் ஒரு பிக்கப்பை வச்சு ஒரு ஊசியை போட்டு தான் அது சுத்தம். அது இசைத்தட்டு ஊசி போட்டவர் நம்முடைய டாக்டர் என்று தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ அற்புதமான இசை வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஊசி போட்டால் ஒலி வரும், அலறல் வரும், இசை வரும் என்பதை இப்பொழுது தான் நான் தெரிந்து கொண்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னால் நான் எப்போவுமே கூட்டத்தை பார்க்கறதே இல்லை, கூட்டத்தை பார்க்கறது இல்லை. அவர்கள் எனக்காக இந்த தேதியை மாற்றி கொடுத்தார். நாளைக்கு பட்டுக்கோட்டையில் அகடவகடம் நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு நெடுந்தூர பயணம் போக வேண்டும் என்கிற அளவிலே, ஐயா இந்த தேதியை நீங்கள் பாரதியினுடைய பிறந்த நாள் என்று சொல்லுகிறீர்கள், திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வைக்க முடியுமா என்று நான் கேட்ட பொழுது, அவர்கள் இசை வழித்து நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ஆடிட்டர் ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். நான் உள்ளபடி அவர்களுக்கு பாராட்ட விரும்புகிறேன். ஆனால் சனிக்கிழமை வச்சா திருப்பூரில் அதிகமான, திருப்பூரில் வழக்கமாகவே நல்ல கூட்டம் வரும். ஏன்னா எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் நேரடியாக வந்து கலந்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். கூட்டத்திற்கு திருப்பூரில் என்றைக்கும் பஞ்சம் விழுந்ததே இல்லை. பஞ்சு பிரதேசத்தில் பஞ்சம் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நல்ல கூட்டம் வரும். இன்றைக்கு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இது ஊதியம் வாங்கக்கூடிய நாள், கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்கிற காரணத்தினாலே கூட்டம் குறைவாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார். ஆனாலும் கூட நீங்கள் நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை வைத்திருப்பதை விட இந்த 19ஆம் தேதி, அதுவும் இந்த சனிக்கிழமை வைத்தது ஒரு சிறப்பிற்குரியது. பாரதியினுடைய வரலாற்றை தெரிந்தவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள், டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்து இல்லையா, இதே மாதத்திலேயே பாரதி அதே டிசம்பர் மாதத்திலேயே இறந்தான் என்கிற செய்தியும் உங்களுக்கு தெரியும், தேதியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன அழகுன்னா, அது ஒரு மிகப்பெரிய கவிஞன் இல்லையா, அந்த கவிஞனுக்கு சுப்பிரமணியம் என்றுதான் பெயர் வைத்தார்கள். ஆனால் அவன் பாரதி என்கிற பட்டம் பெற்றது டிசம்பர் 19ஆம் தேதி தான் என்பதை வரலாறு உறுதி செய்திருக்கு. அப்ப பாரதி பிறந்த நாள் இதுதானே, சுப்பிரமணியம் பிறந்த நாள் வேணா 11ஆம் தேதியா இருக்கலாம், சுப்பிரமணியம் பிறந்தது 11ஆம் தேதியா இருக்கலாம், பாரதி பிறந்தது இன்றைக்கு என்கிற காரணத்தினால் ஒரு கணக்காகத்தான் வைத்திருக்கிறார்கள் கணக்காயர் என்பதையும் நாம் பொருத்தமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது அப்ப எளிதிலே வந்து ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிற பொழுதும் சுவைக்கிற பொழுதும் எத்தனை அழகுகள், எத்தனை பொருத்தங்கள் இங்கே காண கிடைக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி.